தூக்கமே வரல, வெக்கையா இருக்கு. சோ இந்த நேரம் பார்த்து தான் ஃபேன் ஸ்லோவா ஓடும், ஏசி வேற ஒர்க் ஆகல, என்ன பண்றதுனே தெரியல. தி நெக்ஸ்ட் மார்னிங் கதவு திறக்காம இன்னொருதா வர வர சரியான நைட் ஷிஃப்ட் என்னடா கண்ணு கீழே கருவலையமா இருக்கு, ஏன் நைட்டு சரியா தூங்கலையா நீ? நான் கண்ணு கீழே கருவலையா, நீ வந்து என் ரூம் வந்து பாரு, ஃபேனும் சரியா ஓடல, ஏசி ரிப்பேரு, கிட்டத்தட்ட ரெண்டு நாளா ஏசி ரிப்பேரு, ஏசி ரிப்பேரு பாரு பாருன்னா நீ பார்க்கவே மாட்டேற, நீ பாட்டுக்கு ஆஃபீஸ்ல போய் உக்காந்துக்கிற. நான் என்ன பண்றது, நைட் ஃபுல்லா தூக்கம் இல்லை, அதனால இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக புலம்புற, ரூம் சூட்ட தனிக்க நான் ஒரு மூணு ஹேக் சொல்றேன். நீ என்ன ஹேக்கு கேக்குன்ற, எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது, தெளிவா சொல்ல தயவு செய்து, இருக்கிற தூக்க கலக்குல நீ வேற. ஃபர்ஸ்ட் ஹேக், என்னடா இவன் நலச்ச துணியை அங்க காய வைக்கிறான்னு பாத்தீங்களா? அதுதான் இல்ல, இப்படி பண்றனால வெளியில இருக்கிற காத்து அந்த நலச்ச துணி மேல பட்டு எப்படி இருக்கு தெரியுமா? ரெண்டாவது ஹேக், சாரிங்க, ரெண்டாவது ஹேக்கு நீங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில நீங்க வெங்காய கோணியை யூஸ் பண்ணலாம். என்னடா வெங்காய கோணியை யூஸ் பண்ண சொல்றதுதான கேக்குறீங்க? பொதுவா வெயில் காலத்துல நம்ம மொட்டை மடியில என்ன பண்ணுவோம், பக்கெட் பக்கெட்டா தண்ணி ஊத்துவோம், இதனால தண்ணி அதிகமா வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு தண்ணி அதிகமாவும் வேஸ்ட் ஆக கூடாது, ரூம் ஜில்லுன்னு இருக்கணுமா? அப்ப இத கேளுங்க, சிம்பிள், அந்த வெங்காய கோணிய தண்ணில நல்லா முக்கி எடுங்க, மொட்டை மடியில அப்படியே விரிச்சு போடுங்க, என்ன ஆகும், அந்த கோடியில தண்ணி இருக்கிற வரைக்கும் உங்க ரூம் ஜில்லுன்னு இருக்கும், இதனால தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, ரூம் ஜில்லுன்னு ஆன மாதிரியும் இருக்கும். மூணாவது ஹேக், இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் தானே கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லை, இந்த பாத்திரத்துல தண்ணியும் ஐஸ் கட்டியும் போட்டுக்கோங்க, ஒரு டேபிள் ஃபேன் எடுத்துக்கோங்க, டேபிள் ஃபேனை ஆன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இதை வைங்க, வச்சோன்னா அதுல இருந்து வரக்காது, இதை பட்டு ரூமையே ஜில்லு ஜில்லுன்னு ஆக்கிரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன பண்றேன்னு நீங்களே பாருங்க. நான் சொன்ன ஹேக்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கள்,